இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஷார்ட்டா. அதுக்கு முன்னாடி சீன்ட பாக் டம் டம். ஏய் ஷட் அப். ஸ்டாப். ஹாய் கைஸ், நான் தான் ஜோக்கர் பேசுறேன். நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஸ்னைப்பர்ல ஏதாவது டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுங்களேன் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு சீக்கிரம் முடிப்போம். ஒரு வீடியோல பார்த்து நல்லா இருந்தது. சரி ஓகே, மேட்டருக்கு வருவோம். இப்போ ஸ்னைப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ஸ்னைப்பர் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது ஸ்கோப் பிளேயர்ஸ் அண்ட் அன்ஸ்கோப் பிளேயர்ஸ். இது ரெண்டுமே நான் ஆடுவேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் அதை ரெண்டு தான் சொல்ல போகிறேன். ஸ்கோப் ஆன் ஸ்கோப் ஆஃப், அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வித்தவுட் ஸ்கோப்பில் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்பை வெளியே வர மாட்டேங்கிறானையா. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்கோப் ஆன் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதே ஸ்கோப் ஆஃப் பண்ணி விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இல்லை புரியல. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லாங்கில் ஒரு எனிமி இருக்கானா அப்படி நான் ஸ்கோப் பண்ணி ஆன் பண்ணி அடிச்சிருவேன், பட் ஆனால் நோ ஸ்கோப்பில் இங்கேருந்து என்னால் லாங்கில் இருக்கவனே எய்ம் பண்ண முடியாது கரெக்டாக. அதுவே நோ ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் இருக்கவனே என்னால் அழகாக எய்ம் பண்ணி அடிக்க முடியும், பட் ஆனால் ஸ்கோப் ஆன் பண்ணி அடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ப்ராக்டிஸ் நிறைய எடுத்திருந்தீங்கன்னா முடியும், பட் ஆனால் மோஸ்ட்லி டிஃபிகல்ட்டு, ஏன்னா மூமெண்ட்டில் இருக்கப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க, எப்படி நோ ஸ்கோப்பில் அடிக்கிறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபயர் பட்டன் ஆனில் வச்சுக்கணும். ஆனில் வச்சுட்டு உங்கள் கிராஷ் ஆர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நேராக எனிமி நேர் வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்க ஃபயர் பட்டன் அடிச்சிங்கனாலே போதும். இதுக்கு மெயினாக ப்ராக்டிஸ் தேவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எய்ம் எங்கே இருக்குன்னே தெரியலனா இன்னொரு கிராஷ் ஆர் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும், அது அமையவே அமையாது. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு பாட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். டாடா கைஸ்.